தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம். மாநிலமா நாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார், அணி திரண்டு வாருங்கள். இன்னைக்கு ஐ பெரியசாமி அவர்கள் வழக்குல உயர்நீதிமன்ற தீர்ப்பு, இந்த தீர்ப்போட இதை எப்படி பாக்குறீங்க? இந்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பு, வரவேற்கத்தக்க தீர்ப்பு. பதவியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியை சார்ந்த எந்த அமைச்சராக இருந்தாலும் ஊழல் வழக்கில் அவருக்கு எதிராக வரக்கூடிய எந்த ஒரு தீர்ப்பும் வரவேற்கத்தக்கது. மறு விசாரணைக்கு அனுப்பணும் வழக்கு அப்படின்னு சொல்லி ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்றது, அரசியல் ரீதியான ஏதாவது செட்பேக்கான விஷயமா இருக்குமா, இல்ல இது சாதாரணமா கடந்து போகலாம்? சாதாரணமா கடந்து போவது என்பது நடைமுறையில இருக்கலாம். அதுமே அதாவது எது மேலேயோ மழை பெஞ்ச எதுவோ ஒண்ணு எப்படியோ இருக்கும்னு வாங்கல்ல, அந்த மாதிரி இன்றைக்கு எல்லா அரசியல்வாதிகளும் மாறிவிட்டார்கள். நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லல. டெக்னிக்கல் எரரை வச்சு வெளியே வர்றதுன்றத ஆனந்த் வெங்கடேஷோட இந்த பார்வை எந்த அளவுக்கு இதில் ஒரு முக்கியத்துவம்? அதாவது ஊழல் வழக்குகளில் உச்சநீதிமன்றம் வந்து பலமுறை தெரிவித்த கருத்து தீர்ப்பு என்பது டெக்னிக்கல் எரர்ஸால் ஒருவர் விடுதலை செய்யப்படுவதோ விடுவிக்கப்படுவதோ தவறு. டிஸ்சார்ஜ் ஆனதை எதிர்த்து போட்டதை வந்து சுமோட்டோவா கோர்ட் எடுக்குது, ஹைகோர்ட் எடுக்குது, ஹைகோர்ட் எடுத்துட்டு மறுபடியும் ட்ரையலை ஃபேஸ் பண்ணுங்கன்னா அது செட்பேக்குங்க, இட்ஸ் அ செட்பேக். டைம் வேணால் கொஞ்சம் இழுக்கலாம். இப்போ அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு ஸ்டே வாங்கி வெக்கேஷனுக்கு வரைக்கும் தள்ளி போட்டு காலதாமதப்படுத்தலாமே ஒழிய இந்த தீர்ப்பின் விளைவுகளை எதிர்கொள்ளுவதிலிருந்து ஐ பெரியசாமியோ நாளைக்கு மற்ற அமைச்சர்களோ தப்ப முடியாது. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் ஐயா மணி அவர்கள் இணைந்திருக்காங்க. மணி சார் வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு ஐ பெரியசாமி அவர்கள் வழக்கில் உயர்நீதிமன்ற தீர்ப்பு, இந்த தீர்ப்போட இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இதில் என்ன நடக்கும்ன்றது தெரியாமல் மறு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இதில் என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பு வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இல்லையா? அதில் வந்து மறு விசாரணைன்ற ஒரு இந்த ஒரு தீர்ப்பை இதில் இந்த லீகல் பாயிண்ட்ஸ் எவ்வளோ தூரம் வலுவாக இருக்குதுன்னு பார்க்குறீங்க? சுருக்கமாக சொல்கிறதுன்னா 2006-11 அன்றைய கலைஞர் ஆட்சி காலத்தில் வீட்டுவசதித்துறை அமைச்சராக இருந்த ஐ பெரியசாமி அவர்கள், இப்போவும் அவர் அமைச்சராக இருக்கிறார். 2008 முதலமைச்சர் கலைஞருடைய பாதுகாவலராக இருந்த கணேசன் என்பவருக்கு தன்னுடைய விருப்புரிமை டிஸ்கிரிஷனரி கோட்டாவில் வீட்டு மனை ஒதுக்கியதாக 2012 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவர் மீது வழக்கு தொடரப்படுகிறது, முறைகேடாக ஒதுக்கியதாக. இந்த வழக்கு சென்னையில் உள்ள ஊழல் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. 2012 வரைக்கும் 23 மார்ச் கடைசியாக ஓராண்டுக்கு முன்பு அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். தட் இஸ் டிஸ்சார்ஜ். விடுதலைக்கும் விடுவிக்கிறதுக்குமான வித்தியாசம் என்னென்னா, வழக்கு விசாரணை சார்ஜ்ஷீட் ஃபைல் பண்ண பிறகு குற்றச்சாட்டுகள் பதிவு பண்ணி சாட்சி விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டால் அது பேர் விடுதலை. ஆனால் சார்ஜ்ஷீட் ஃபைல் பண்ணிவிட்டு குற்றச்சாட்டுகள் பதிவு செஞ்சு வழக்கு விசாரணைக்கு அதாவது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்கிறதுக்கு முன்னாலேயே வழக்கிலிருந்து விடுவிக்க கோருவது டிஸ்சார்ஜ். அந்த மாதிரி வழக்கு விசாரணையை எதிர்கொள்ளாமலேயே சாட்சி விசாரணை தொடங்குவதற்கு முன்பே ஒரு டிஸ்சார்ஜ் செய்யப்படுகிறார், விடுவிக்கப்படுகிறார், நாட் விடுதலை விடுவிக்கப்படுகிறார். இது 2023 மார்ச்சில் நடக்குது. ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு தானாகவே முன்வந்து, அதாவது இந்த டிஸ்சார்ஜை எதிர்த்து மாநில அரசு தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்யவில்லை, வழக்கமாக மேல்முறையீடு செய்வாங்க, செய்யலை. தானாகவே முன் வந்து அவர் இந்த வழக்கை வந்து சுமோட்டோ தன்னிச்சையாக விசாரணைக்கு எடுக்கிறார். ஏன்னா இதில் வந்து முறைகேடு நடந்திருக்குது, சிறப்பு நீதிமன்றம் அவரை வந்து விடுவித்தது தவறு அப்படின்னு அவர் எடுக்கிறார். அந்த சுமோட்டோவாக அதை எடுக்கிறார், எடுத்து அதில் வந்து விசாரணை மேற்கொள்கிறார். அதில் ஐ பெரியசாமிக்கு நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது. ஐ பெரியசாமி சார்பில் வழக்கறிஞர் ஆஜராகிறார், மாநில அரசு சார்பில் ஆஜராகிறாங்க. மாநில அரசு சார்பில் என்ன சொன்னாங்க நமக்கு தெரியல. ஐ பெரியசாமி சார்பில் இந்த வந்து விடுவித்தது செல்லும்னு அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. பட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அந்த ஆர்கியூமெண்ட்டெல்லாம் புறந்தள்ளிட்டு ஒதுக்கி தள்ளிவிட்டு இன்றைக்கு கொடுத்த தீர்ப்பில் சிறப்பு நீதிமன்றத்தில் ஐ பெரியசாமி அவர்களை இந்த வழக்கிலிருந்து விடுவித்தது செல்லாது என்று சொல்லி இந்த வழக்கை அந்த சிறப்பு நீதிமன்றத்துக்கு அனுப்பி அங்கிருந்து இந்த வழக்கு எம்எல்ஏ எம்பிக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் ஒன்று இருக்குது. அதாவது ரெண்டு விதமான ஊழல் வழக்குகளில் வந்து எம்எல்ஏ எம்பியாக இல்லாதவங்கள வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு சிறப்பு நீதி பிரின்சிபல் செஷன்ஸ் ஜட்ஜு கோர்ட் இருக்குது. வெறும் எம்எல்ஏ எம்பிக்களுக்கு எதிரான வழக்குகள், கோழித்திருண கேஸாக இருந்தாலும் கொலை கேஸாக இருந்தாலும் எம்எல்ஏ எம்பிக்களுக்கு எதிரான அவதூறு வழக்கு கூட, டெஃபமேஷன் கேஸ் கூட விசாரிப்பதற்கு எம்எல்ஏ எம்பியாக இருக்காங்க அல்லது முன்னாள் எம்எல்ஏ எம்பியாக இருக்காங்கன்னா விசாரிக்கிறதுக்குன்னு ஒவ்வொரு மாநிலத்திலையும் குறைஞ்சது 3-5 சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்குது. இது வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் எம்எல்ஏ எம்பிக்களுக்கு எதிரான எல்லா வழக்குகளையும் விரைந்து முடிப்பதற்காக
நாட்டின் எல்லா மாநிலங்களிலும் அந்த மாநிலத்தின் மக்கள் தொகை மற்றும் வழக்குகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நீதிமன்றங்களை வந்து அமைக்க வேண்டும். திஸ் இஸ் ஒன்லி டெடிக்கேட்டட் கோர்ட் டு ஹியர் எம்எல்ஏ கேசஸ் அகேன்ஸ்ட் எம்எல்ஏ எம்பிஸ். கரப்ஷனாக இருக்கலாம், கிரிமினலுக்கு ஏதாவது கொலைகேஸாக இருக்கலாம், பாலியல் வன்முறையாக இருக்கலாம், அவதூறு வழக்குகளாக இருக்கலாம், கோழி திருண கேஸாக கூட இருக்கலாம், எம்எல்ஏ எம்பிகளுக்கு இருந்த வழக்குகளை விசாரிக்கிறதுக்குனே சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் 5 நீதிமன்றங்கள் இருக்குது, அதில் சென்னையில் மாற்றி 3 நீதிமன்றங்கள் நினைக்கிறேன், 3-5 கோர்ட்ஸ் இருக்குது மை சப்ஜெக்ட் கரெக்ஷன். அந்த நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை வந்து மாற்றணும், எப்போனா மார்ச் 26 மாற்றணும். மார்ச் 28 இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் நேரில் ஆஜராகி 1,00,000 ரூபாய் ஜாமீன் செலுத்தி பிணை டெபாசிட் செலுத்தி ஜாமீன் வாங்கிக்கணும். டே டு டே தினசரி இந்த வழக்கை நடத்தணும். ஜூலை மாதத்துக்குள்ளே அந்த வழக்கை முடித்து அந்த விவரங்களை ரெஜிஸ்ட்ராருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் பதிவாளருக்கு அனுப்பிவிட வேண்டும். வழக்கை இழுத்தடிக்கிற வேலையை யாராவது பண்ணாங்கன்னா, யார் இன்க்ளூடிங் ஐ பெரியசாமி பண்ணாங்கன்னா, அவர்களை இம்மீடியட்டாக கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப வேண்டும் என்று இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுதான் இன்றைய தீர்ப்பின் சாராம்சம். சார், இதில் ஒரு முக்கியமான விஷயமா, இப்போ ஐ பெரியசாமி தரப்புல இருந்து இந்த வழக்கை பதிவு செய்யும்போது லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஆளுநர்கிட்ட வாங்கியிருக்கணும், இவங்க சட்டப்பேரவை தலைவர்கிட்ட தான் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி தான் இதை விடுதலை வாங்கிட்டு வராங்க, டெக்னிக்கல் எரர்னு. அந்த எரரை இன்றைக்கி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கடுமையாக விமர்சித்திருக்கார். ஒருவேளை லஞ்ச ஒழிப்புத்துறை வாங்கலைன்னா கிளம்பி நீதிமன்றம் கூட சொல்லியிருந்திருக்கலாம், நீங்கள் ஆளுநர்கிட்ட வாங்கி நடத்துங்கன்னு. இப்போ அந்த டெக்னிக்கல் எரருன்றதை ஏற்றுக்காமல் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க, இதை ஆளுநர்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கி கூட வழக்கு திருப்பி நடத்துங்க, விடுவிச்சது செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து அடுத்தடுத்த வழக்குகள், இன்னும் இவரே சுமோட்டோ எடுத்து வச்சிருக்காரு, திமுகவில் 3 பேர் இருக்காங்க, அடுத்து 2 பேர் அதிமுகவில் இருக்காங்க, முன்னாள் முதல்வர் கூட இருக்காரு. அப்படின்றப்ப இந்த டெக்னிக்கல் எரரை வச்சு வெளியே வர்றதுன்றத ஆனந்த் வெங்கடேஷோட இந்த பார்வை எந்த அளவுக்கு இதில் ஒரு முக்கியத்துவம்? அதாவது ஊழல் வழக்குகளில் உச்சநீதிமன்றம் வந்து பலமுறை தெரிவித்த கருத்து தீர்ப்பு என்பது டெக்னிக்கல் எரர்ஸால் ஒருவர் விடுதலை செய்யப்படுவதோ விடுவிக்கப்படுவதோ தவறு என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் நடைமுறையில் சில நேரங்களில் அது நடந்துருது. சாங்ஷன் இல்லாமலே ப்ராசிக்யூட் பண்ணுறதுன்றது வந்து சாதாரணமாக நடக்காது. அப்படி நடக்குதுன்னா சில நேரங்களில் சம்மந்தப்பட்டவங்க தப்பிச்சிடுறாங்க. ஆனால் சில நேரங்களில் நீங்கள் டெக்னிக்கல் எரரால் அவங்களை விடுவிக்க முடியாது, இப்போ போய் சாங்ஷன் வாங்கன்னு அனுப்புவாங்க. ஆகவே இதை வந்து அடுத்த ஸ்டேஜில் இது எப்படி நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா இவங்க வந்து 2012 ஜெயலலிதா பீரியடில் போட்ட கேஸில் 2023 தான் வந்து அவர் டிஸ்சார்ஜ் ஆகிறார். 11 வருஷம் அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. இவங்க ஜெயலலிதா கவர்மெண்ட் ஏன் வந்து கவர்னர்கிட்ட சாங்ஷன் வாங்கலைன்ற க்வெஸ்சன் வருது. ஸோ உச்சநீதிமன்றமே வந்து இந்த வழக்கில் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ப்ராப்பர் சாங்ஷன் இல்லைன்னா அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் டிஸ்சார்ஜ் பண்ணுறதோ அக்யூட் பண்ணுறதோ விடுவிப்பதோ விடுதலை செய்வதோ தவறுன்னு சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றம் சில வழக்குகளில் வந்து அந்த காரணத்தை வச்சு வழக்கை வந்து கீழமை நீதிமன்றங்களுக்கு மீண்டும் அனுப்பியிருக்கிறது, அல்லது வந்து என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால் விடுவித்தது கூட செல்லும் என்று கூட தீர்ப்பளித்திருக்கிறது. இதில் மாதிரி ஒரு ஆம்பிகுட்டி இருக்குது, இல்லை குழப்பம் இருக்குது. அந்த கிரவுண்டில், அதாவது வந்து டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸில் தான் இவர் விடுதலையாயிருக்கார். ஊழல் வழக்கின் சாராம்சமே 1988 ஊழல் தடுப்பு சட்டம் ராஜீவ்காந்தி கொண்டு வந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 படி இந்த சந்து பொந்தில் பூந்து ஒருத்தன் வெளியில் வரதுன்றது அனுமதிக்கக்கூடாது. டெக்னிக்காலிட்டிஸால் ஒருத்தன் வெளியில் வரதை அனுமதிக்கக்கூடாது. ப்ராப்பர் சாங்ஷன் வேணுன்றதை வந்து தொடர்ந்து அதை வலியுறுத்தி தான் வருது உச்சநீதிமன்றம். ஆனால் நடைமுறையில் இவங்க கோட்டை விட்டுறாங்க. இப்போ இந்த கேஸ் எடுங்க, இந்த கேஸில் வந்து 2012 வரைக்கும் ஜெயலலிதா உயிரோடு இருக்காங்க. ரோசையா ஜெயலலிதாவுக்கு வேண்டியப்பட்ட கவர்னர், அவர் இருக்கும்போது தான் இது நடக்குது. ஏன் அவங்க அந்த அம்மா சாங்ஷன் வாங்கலை? சரி, 2016-21 எடப்பாடி கவர்னர், எடப்பாடி வந்து பன்வாரிலால் புரோஹித்தும் வேண்டியப்பட்ட கவர்னர் தான். ஏன் அந்தம்மா அவர் வந்து அல்லது வித்யாசாகர் இருந்தார், ஏன் அவங்க சாங்ஷன் வாங்கலை? ஏன் எதற்காக அவங்க இதை விடுவிச்சாங்க? சரி, அதுக்கு பிறகு இப்போ இந்த கவர்மெண்ட்டு, இந்த கவர்மெண்ட்டில் வந்து டெக்னிக்கல் ரீசனில் வந்து அவர் விடுதலை ஆகிறாருன்னா அவன் லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் வந்து அப்பீலுக்கு போகல? ஆகவே இது வெறுமனே திமுக அரசு மட்டும் பதவி, இப்போ திமுக அரசு பதவிக்கு வந்து 2 வருஷத்தில் இவர் விடுவிக்கப்படுறார், அதன் பிறகு அப்பீலுக்கு அவங்க போல சுவமோட்டம் எடுக்கிறார். சரி, 3 வருஷம் திமுக கவர்மெண்ட் வந்து உள்ளடி வேலை பார்க்குது, ஐ பெரியசாமியை காப்பாற்றுறாருன்னு ஒரு வாதத்துக்கு எடுத்துப்போம், லாஜிக்கலி இது கரெக்ட், அவங்க கவர்மெண்ட்டை அவங்க செய்ய மாட்டாங்க. 2012 வரைக்கும் ஏடிஎம்கே கவர்மெண்ட், அதில் 4.5 வருடம் ஜெயலலிதா கவர்மெண்ட்டு, மிச்சம் 4.5 வருடம் வந்து எடப்பாடி கவர்மெண்ட்டு. 9 வருஷத்தில் அவங்க என்ன நடவடிக்கை, ஏன் ப்ராப்பர் சாங்ஷன் அவங்க வாங்கலை? கவர்னர்கிட்ட தான் சாங்ஷன் வாங்கணும்னு தெரியுது, ஸ்பீக்கர்கிட்ட சாங்ஷன் வாங்கினதோட ஏன் அவங்க நிறுத்திக்கிட்டாங்க?
பட் வாட் எவர் இட் இஸ் கடந்த காலத்தை என்ன வேணால் நடந்துருக்கட்டும், கடந்த காலங்களில் நடந்தது என்ன வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும், இந்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பு, வரவேற்கத்தக்க தீர்ப்பு. ஊழலில் மூழ்கி முத்தெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல்வாதிக்கு எதிராகவும், குறிப்பாக பதவியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அமைச்சருக்கு எதிராகவும் வரக்கூடிய, அது எந்த கட்சியை சார்ந்த எந்த அமைச்சராக இருந்தாலும், பதவியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியை சார்ந்த எந்த அமைச்சராக இருந்தாலும், ஊழல் வழக்கில் அவருக்கு எதிராக வரக்கூடிய எந்த ஒரு தீர்ப்பும் வரவேற்கத்தக்கது. ஏன்னா சாமானியனின் நம்பிக்கை இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் மீதும் நீதிமன்றங்களின் மீதும் அரசியல்வாதிகளின் மீதும் சிதைந்து சின்னாபின்னமாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், ஒரு சிட்டிங் மினிஸ்டரை எந்த ஒரு நீதிமன்றமோ, அது ட்ரையல் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ கன்விக்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பினாலோ, அல்லது கீழமை நீதிமன்றத்தில் விடுவித்தது தப்புன்னு சொல்லி மீண்டும் வழக்கை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் என்று விசாரணை நீதிமன்றத்துக்கு அனுப்பினாலோ, அந்த தீர்ப்பை நாம் நிச்சயமாக இருகரம் கூர்ப்பி வரவேற்க வேண்டும். அந்த விதத்தில் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவருடைய தீர்ப்பு மிக நல்ல தீர்ப்பு. சாமானிய மனிதனின் நம்பிக்கையை இந்திய நீதித்துறையின் மீது மீண்டும் நிறுவி இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு என்று தான் நான் பார்க்கிறேன். ஆனந்த் வெங்கடேஷ் அவங்க எடுத்த வழக்கே அடுத்து இன்னும் மூணு பேர் திமுகவில் இருக்காங்க. பொன்முடி வழக்கு இருக்கு, அதே போல கே கே எஸ் எஸ் சார் தங்கம் வழக்கு சிவில் இருக்கு. இந்த தீர்ப்புல இருந்து அதுவும் இதே போன்ற விடுவிப்பு வழக்குகளை தான் எடுத்திருக்காங்க. ஆமாம், அது எல்லாமே சுவமூட்டோன்றது விடுவிப்பு வழக்கு தான். சி, பொன்முடிக்கு வந்து ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் கொடுத்தது மேல்முறையீட்டு வழக்கு. அதாவது வந்து பொன்முடி மேலே ரெண்டு சொத்து குவிப்பு இருக்கு. ஒரு அரசியல்வாதி மேலே ரெண்டு சொத்து குவிப்பு வழக்கு இருக்குன்னா, எத்தகைய தன்மை கொண்டதார் அரசியல்வாதி அவர் என்றும், அப்படிப்பட்டவர்களை ஊக்குவிக்கக்கூடிய கட்சி எப்படிப்பட்டது என்றும் நான் உங்கள் மனசாட்சியின் முடிவுக்கே விட்டு விடுகிறேன். ரொம்ப பேர் வந்து அன்றைக்கி வந்து ஜெயச்சந்திரன், ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் பொன்முடியை கன்விக்ட் பண்ணப்போ காலையில் நியூஸ் வந்தப்போ ஆனந்த் வெங்கடேஷ் சுவமோட்ட கேஸ் நினச்சாங்க. அப்புறம் தான் சொல்கிறாங்க இல்லை இல்லை அது இன்னொரு கேஸுங்கன்றாங்க. அதாவது அவர் மேலே ரெண்டு சொத்து குவிப்பு வழக்கு இருந்தது. 2001-06 மந்திரியாக இருந்தப்போ ஒரு சொத்து குவிப்புக்கு, 96-2001 இருந்த சொத்து குவிப்பு வழக்கு ஒன்று, 2006-11 இருந்த சொத்து குவிப்பு வழக்கு ஒன்று. இதில் 96-2001 இருந்த சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு இல்லையா, அதில் அவரை விடுவித்தது செல்லாதுன்னு தான் இன்றைக்கி வந்து இப்போ இவர் வந்து இப்போ சுவமோட்ட வெங்கடேஷ் எடுத்திருக்கார். அதே மாதிரி 2006-11 மந்திரியாக இருக்கும்போதும் ஒரு சொத்து குவிப்பு வழக்கு போடுறாங்க. இதில் ஒரு கேஸில் வந்து அவரை விடுவிச்சிடுறாங்க, ட்ரையலுக்கே அவர் போகாது, அந்த ட்ரையலுக்கு முந்தின ஸ்டேஜ். இன்றைக்கி எப்படி ஐபெரியசாமி விடுவிக்கிறாங்களோ அந்த மாதிரி. இன்னொரு கேஸில் அவர் வந்து கீழமை நீதிமன்றம் அவரை வந்து விடுதலையே செஞ்சிடுது. அந்த விடுதலையே செஞ்சு எதிர்த்து வந்த கேஸ் தான் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன்ட்ட வருது மேல்முறையீடு. அவர் தண்டித்து 3 வருஷம் ஜெயிலுன்றார், அவர் பதவி இழந்துறாரு, சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலில் இருக்குது. அது வந்து இன்னொரு கேஸ் வந்து என்னென்னா சுவமோட்டோ கேஸ். அது என்னென்னா விடுவித்த கேஸ், ட்ரையலுக்கு ஃபேஸ் பண்ணாமலே. அது இப்போ ஆனந்த் வெங்கடேஷ் முன்னால் இருக்குது. தகுந்த நேரம் அண்ட் கே கே எஸ் எஸ் சார் வந்து விடுவித்த கேஸ், அதாவது வந்து சொத்து குவிப்பு வழக்கு. சொத்து குவிப்பு 2006-11 சொத்து குவிப்பு வழக்கு ஜெயலலிதா போடுறாங்க. அதில் தங்கந்த நர்ஸு கேஸ் வந்து, அதாவது எப்படி சொல்கிறது, ஜெயலலிதா எப்படி தன்னுடைய சொத்து குவிப்பு வழக்கை இழுத்து 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 18 ஆண்டுகள் வாய்தா ராணி என்று பெயர் வாங்கினாரோ அந்த மாதிரி 2012-22 வரைக்கும் இழுத்து 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 அந்த கேஸை ஜெயலலிதாவாவது ட்ரையலுக்கு போனாங்க. இவர் ட்ரையலுக்கே போகாமல் டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை போட்டு 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 கிட்டத்தட்ட ஒரே ஒரு மாத வருடத்தில் மட்டும் 17 வாய்தா வாங்கினார். அதில் கொடுமை என்னென்னா, 2012-15 முதல்ல ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் வரார், விசாரணை அதிகாரி. அவர் இவர் மேலே இருக்க எந்த குற்றச்சாட்டையும் வாபஸ் வாங்க முடியாது, எல்லா குற்றச்சாட்டும் உண்மையானவன்றார். அந்த ஐஓ போயிட்டு இன்னொரு ஐஓ வரார். அந்த ஐஓ கிட்டத்தட்ட 14-21 வரைக்கும் 7 வருஷம் திரும்ப 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 நீதிமன்றத்தில் அவர் சொன்னது, தகுந்த நர்ஸ் மேலே இருக்கக்கூடிய கேஸு உண்மையான கேஸு, பூர்வாங்க ஆதாரம் இருக்குது, அவரை நம்ம விடுவிக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு முறை தங்கந்த நர்ஸ் பெட்டிஷன் வரும்போதும் ஆர்கியூ பண்ணுறாரு. 21 திமுக கவர்மெண்ட் வந்தோன்னே இல்லை இல்லை அதே அதிகாரி அவர் மேலே இருக்க வழக்கில் வந்து சில சந்தேகங்கள் இருக்கின்றன, மறுவிசாரணை வேணுன்றார். மறுவிசாரணை பண்ணிவிட்டு இல்லை இல்லை அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, ஆக்சுவலாக அவர் அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலை, அரசாங்கம் தான் அவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு, நம்ம தான் அவருக்கு திரும்ப கொடுக்க வேண்டியிருக்குன்ற மாதிரி ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுறாரு. இது வந்து ஜெயலலிதா கேஸில் கூட இந்த அட்டூழியம் நடக்கலை. ஜெயலலிதா கேஸில் ஆட்சி மாற்றம் வந்தால் கூட ஜெயலலிதா நிரபராதின்னு லஞ்ச ஒழிப்புத்துறையோட ஐஓஓ வக்கீலோ கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணல, தங்கந்தன்னர்ஸ் வக்கீல் ஆர்கியூ வழக்கில் அதே ஐஓ ஜெயலலிதா பீரியட்லையும் எடப்பாடி பீரியட்லையும் தங்கந்தன்னர்ஸ் குற்றவாளி என்று ஆர்கியூ பண்ணவர் கவர்மெண்ட்டு மாறினோன்னு அப்படியே பெல்ட் அடிக்கிறார்.
இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, கேகேஎஸ்எஸ்ஆர் கேஸில் டிஸ்சார்ஜ் பெட்டிஷனில் போட்ட அதே ஆர்டரை கிட்டத்தட்ட அப்படியே ஈ அடித்தாங்க, அப்பயே தூக்கணும் தங்கி கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ் சார், இந்த ஹைகோர்ட்டில் கேஸ் வரும்போது தங்கந்தன் அரசு கேஸில் ஆர்கி பண்ணக்கூடிய வக்கீல் அரசு வக்கீல் கேகேஎஸ்ஆர் கேஸ் ஆர்கி பண்ணுறாரு. இந்த கூத்தெல்லாம் நடந்தது, இதை தான் சோமட்டோ அவர் எடுத்தார். வெறும் திமுக மந்திரியை மட்டும் எடுக்கல, ஓ பன்னீர்செல்வம், வளர்மதி, இவங்களை விடுவித்ததும் செல்லாதுன்னு அவர் எடுத்திருக்காரு. எல்லா வழக்குகளையும் எதிர்த்து இவர் எடுத்தது தவறுன்னு உச்சநீதிமன்றத்துக்கு போன வழக்குகள் டிஸ்மிஸ் ஆகி திரும்ப ஐபெரியசாமி இவர்கிட்ட, ஆனந்த் வெங்கடேஷ் கிட்ட வந்திருக்குது. சட்டத்தின் மாட்சிமையை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கொண்டிருக்கிறார். சுருக்கமாக சொல்கிறதுனா, இன்றைய தீர்ப்பு அமைச்சர் ஐபெரியசாமிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் இன்று கொடுத்த தீர்ப்பு நீதித்துறையின் மாண்பை மீண்டும் ஒரு முறை மிகப்பெரிய அளவில் நிரூபியிருக்கிறது. சாமானிய மனிதரின் கடைசி நம்பிக்கையான நீதித்துறையின் மீதான நம்பிக்கை சராசரி இந்தியனுக்கு இன்று மீண்டும் மீண்டும் ஒரு நம்பிக்கை ஒளிக்கீற்றை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். சார், இதில் அப்படியே அரசியல் ரீதியாக எடுத்துக்கிட்டோன்னா, ஏற்கனவே இப்போ இரண்டு அமைச்சர்கள் வந்து ஏற்கனவே பதவி இழந்திருக்காங்க, ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிருக்காரு, அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த தீர்ப்பு அவருக்கு ஏதோ பாதிப்பு எதுவும் ஏற்படுத்த போகிறது இல்லைனாலும், அவரை வந்து மறு விசாரணைக்கு அனுப்பணும் வழக்கு அப்படின்னு சொல்லி ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்கிறது, அரசியல் ரீதியான ஏதாவது செட்பேக்கான விஷயமா இருக்குமா, இல்லை இது சாதாரணமாக கடந்து போகலாம்? சாதாரணமாக கடந்து போவது என்பது நடைமுறையில் இருக்கலாம். அதுமே அதாவது எது மேலேயோ மழை பெஞ்ச எதுவோ ஒன்று எப்படியோ இருக்குன்னுவாங்கல்ல, எது மேலேயோ மழை பெஞ்ச எதுவோ ஒன்று எப்படியோ இருக்குன்னு வாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு எல்லா அரசியல்வாதிகளும் மாறிவிட்டார்கள். நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லலை. அவர்களுக்கு வேண்டுமானால் இது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் இருக்கலாம். டீக்க இந்தியில் சொல்லுவோம், சல்தாக பார்த்துக்கலாம், என்ன இது என்ன வந்து என்ன குற்றவாளி, நான் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருச்சுன்னுவான். குற்றவாளியின் தீர்ப்பு கொடுத்துட்டா என்ன சொல்லுவான், கீழே இருக்க ஜட்ஜு குத்தாரு, நாங்கள் ஹைகோர்ட்டில் பார்த்துக்கணும். ஹைகோர்ட் ஜட்ஜு குத்தா என்ன சொல்லுவான், சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் பார்த்துக்கணும். சுப்ரீம் கோர்ட்டே பிடிச்சி உள்ளே போட்டால் என்ன பண்ணுவான், நான் மட்டுமா திருண்ணா, எல்லாம் தான் திருண்ணா, என்ன 4 வருஷம் போட்டான், 4 வருஷம் பிடிச்சி வெளில வந்து 6 வருஷம், 10 வருஷம், 10 வருஷம் நான் வந்து இருக்க மாட்டேன் ஆக்டிவ் பாலிடிக்ஸில், ஜெயிக்க முடியுது, தேர்தலில் போட்டியிட முடியாது, அவ்வளோதான். 10 வருஷம் பொறுத்து நான் போட்டிடுவேன், சரி இந்த 10 வருஷம் என் பொண்டாட்டி போட்டிடுவோம், என் புள்ள போட்டிடுவோம், என் மச்சான், என் மாமா. அதானே லல்லு பிரசாத் கேஸு, யாருக்கும் வெட்கம் இல்லை இந்த நாட்டில், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. லல்லு பிரசாதை கன்விக்ட் பண்ணி, கன்விக்ட் பண்ணுறதுக்கு முன்னால் தூக்கி உள்ளே போட்டால் பொண்டாட்டி சிஎம், கன்விக்ட் ஆகி ஜெயிலில் இருக்கும்போது புள்ள சிஎம், இன்னொரு கன்விக்ஷன் வரும்போது இன்னொரு புள்ள டெபுட்டி சிஎம். அது மாதிரி வந்து இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகபட்சம் இவங்களுக்கு கன்விக்ஷன் கொடுத்தா என்ன ஆகும், இவங்க புள்ளையோ இவங்க தம்பியோ இவங்க மனைவியோ யாராவது ஒருத்தர் அந்த குடும்பத்திலேருந்து ரத்த சொந்தம் ஒருத்தர் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. இது மன்னராட்சி, மன்னராட்சியின் விழுமியங்களில் தான் இன்று இந்திய அரசு சுழன்று கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாடு மட்டும் திமுக மட்டும் குறை சொல்ல வேணாம், கொஞ்சம் அதிகமாக இருக்குது திமுகவில். சில கட்சிகளில் குடும்ப அரசியல் கம்மியாக இருக்கும், சில கட்சிகளில் கூடுதலாக இருக்கும், திமுகவில் கூடுதலாக இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் சொன்னீங்க இது எப்படி இது பாதிப்பை ஏற்படுத்தாதானே, கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும். சாமானிய மனிதனின் வந்து இதை பற்றி கண்டிப்பாக ஏதாவது ஒரு கட்டத்தில் அவன் சிந்திப்பதற்கு தள்ளப்படுவான். என்னங்க சிட்டிங் மினிஸ்டர் ஒரு ஒரு மந்திரியாக சிறைக்கு போகிறாங்க, இல்லை கன்விக்ட் ஆகி போகிறாங்க, இல்லை விசாரணை கைதியாக போகிறாங்க, இல்லை டிஸ்சார்ஜ் ஆனதை எதிர்த்து போட்டதை வந்து சோமோட்டோவாக கோர்ட் எடுக்குது, ஹைகோர்ட் எடுக்குது, ஹைகோர்ட் எடுத்துட்டு மறுபடியும் ட்ரையலை ஃபேஸ் பண்ணுங்கன்னா அது செட்பேக்குங்க, இட்ஸ் அ செட்பேக். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பின்னடைவு இந்த அரசுக்கு. நீங்கள் போய் ட்ரையலை ஃபேஸ் பண்ணணும், ட்ரையலை கொலாப்ஸ் பண்ணிங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பணும்னு கோர்ட்டு சொல்லுதுன்னா இது எவ்வளோ பெரிய கண்டனங்க. சட்டப்படி அவர் இன்று அமைச்சராக தொடர்வதில் எந்த தடையும் இல்லை, அன்லைக் பொன்முடி தடை இல்லை, ஈவன் அன்லைக் செந்தில் பாலாஜி, அவர் ஜெயிலில் இருந்தால் கூட அமைச்சராக தொடர்றதில் சட்டப்படி தடை இல்லை. ஆனால் தார்மீக முறையில் இது தவறு நீதிமன்றம் சொன்னதால தான் அவர் ராஜினாமாவே பண்ணார். இவர் கேஸ்லையும் அதே மாதிரி தான், இவர் சட்ட ரீதியாக மந்திரியாக தொடர்றதில் எந்த தடையும் இல்லை, பட் தார்மீக ரீதியில் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, டெல்லியில் 30 மந்திரி இருக்கான், கிரிமினல் கேஸ், இதை விட இதுவாது கரப்ஷன் கேஸு, அது ரேப் கேஸு, மர்டரு, டெக்காய்ட்டி, ஆள் கடத்தல், அவங்களாம் வந்து மந்திரியாக இருக்கும்போது சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகிச்சு, கேஸை ஃபேஸ் பண்ணுறவங்களாம் மந்திரியாக இருக்கும்போது நாங்கள் தொடர்றதில் என்னன்னுவாங்க. அதுமாதிரி இந்த நாட்டில் யாருக்கும் எந்த அரசியல்வாதிக்கும் எந்த விதமான வெக்கமான எதுவும் கிடையாது, எந்த அரசியல்வாதிக்கும் கிடையாது. அவங்க மேலே எவ்வளோ கேஸ், ஏன் ஜெயலலிதா இல்லை 18 வருஷம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி சிஎம்மா இல்லை, சிட்டிங் சிஎம்மாக இருக்கும்போது ஜெயிலுக்கு போனாங்கங்க. இந்த கொடுமலை இந்த தமிழ்நாட்டில் தானே நடந்தது,
இன்னொரு மந்திரி, அவரை மந்திரியாக இருக்கும்போது ஈடி அரெஸ்ட் பண்ணுறான் செந்தில் பாலாஜி. ஜெயிலில் 7 மாதம் மந்திரியாக இருக்கார். கேட்டால் நான் சம்பளம் வாங்கலாம், அது வாங்கலாம், கார் இல்லை, அது மந்திரி எப்படிங்க ஜெயிலில் இருந்தேனே மந்திரியாக இருக்க முடியும்? எவ்வளோ கேலி கூத்துது நடந்தது. இன்னொரு 4 மந்திரி வந்து மந்திரியாக இருக்கும்போதே ஆக்யூட்டல் ஆகுது. எப்படி 10 வருஷம் 12 வருஷம் நடந்த கேஸு திரும்ப திரும்ப ஐஓ சொல்கிறாரு, ஏங்க இது கேஸு சாலிட் கேஸுங்க என்ன. அதே ஐஓ கவர்மெண்ட் வந்தோன்னா மாறி பல்ட் அடிக்கிறாரு, ஆக்யூட்டல் இது டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க, மந்திரியாக இருக்காங்க. அப்போ பொலிட்டிக்கல் கிளாஸ் இருக்குல்ல, அரசியல்வாதிகள் என்கின்ற வர்க்கம், இந்த கட்சி அந்த கட்சி நான் சொல்லலை, யாருக்கும் வெக்கம் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை, சாமானியனின் அந்த நம்பிக்கையை இது போன்ற அரிதான நீதிபதிகள் நமக்கு மீண்டும் மீண்டும் ஏற்படுத்துகிறார்கள். இயற்கை நமக்கு கொடுத்த அருட்கொடை இத்தகைய நீதிபதிகள், நாம் அவர்களை வணங்குவோம். சார், ஜூலைக்குள்ளே முடிக்க சொல்லியிருக்காங்க, முடிஞ்சவரை விரைவாக முடியுங்க அப்படின்னு சொல்லி. இந்த வழக்கில் அவங்க ஆஜராகி தான் இந்த வழக்கை விசாரணையை மறு விசாரணையில் ஒத்துழைப்பாங்க, அதுதான் சாத்தியம்னு பார்க்குறீங்களா? இல்லை இதில் வந்து உச்சநீதிமன்றம் போயிட்டு இந்த தீர்ப்புக்கே வந்து தடை வாங்கலாம், அல்லது இழுத்தடிக்கிறதுக்கான அல்லது காலம் தாழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது, இந்த வழக்கில் இருக்குது? ஏன்னா இது முதல் தீர்ப்பு, இந்த ஸ்மோட்டோ வழக்குகளில் வர முதல் தீர்ப்பு. இது எப்படி போகுதுன்றது அடுத்த வழக்குகளுக்கும் கூட ஒரு லீடாக இருக்குன்றதுனால இந்த வழக்கு நீங்கள் எப்படி உச்சநீதிமன்றம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்களா, இல்லை வழக்கு எதிர்கொள்வாங்கன்னு பார்க்குறீங்க? நல்ல கேள்வி, ரொம்ப நல்ல கேள்வி, சரியாக கேட்டீங்க. உச்சநீதிமன்றம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா, உச்சநீதிமன்றம் அவர்கள் போனால் அதில் தவறு கிடையாது. ஏன்னா அது கடையனுக்கும் கடையன் இருக்கக்கூடிய உரிமை, சாமானிய மனிதனுக்கு இருக்கக்கூடிய உரிமை என்பதை உச்சநீதிமன்றத்துக்கு தாராளமாக போகலாம். ரொம்ப அழகாக சொன்னீங்க, சோமோட்டோ கேஸில் வந்திருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டெஃபினட்டாக அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய எடுக்கக்கூடிய டிசிஷன்றது மற்ற கேசஸுக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக, ஒரு கைடன்ஸாக இருக்கும். நான் பார்ப்பது, எனக்கு தோணுவது, உங்களுக்கும் தோணும் நான் நம்புகிறேன், அதாவது கண்டிப்பாக அவங்க சுப்ரீம் கோர்ட் போவாங்க, நிச்சயம் சுப்ரீம் கோர்ட் போவாங்க. அண்ட் வில் ஹாவ் டு வெயிட், சுப்ரீம் கோர்ட் எப்படி இதை பார்க்குதுன்றதை நம்ம பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு காலம் தாமதம் செய்யலாம். அவங்க சுப்ரீம் கோர்ட் போவாங்கன்னு நான் நம்புகிறேன், சுப்ரீம் கோர்ட் போவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். போவது அவங்க உரிமை, எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனளவுலேயே அதை தவறு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா சட்டம் கொடுத்துருக்க வாய்ப்பு அது. பட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் கூட காலதாமதம் படுத்தலாம், தள்ளி போடலாமே ஒழிய அவர் வழக்கு விசாரணையை எதிர்கொண்டு தீர்ப்பை, அவர் அது எந்த தீர்ப்பாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள, வழக்கையும் தீர்ப்பையும் அவர் எதிர்கொள்வது தவிர்க்க முடியாதது. சுப்ரீம் கோர்ட்டில் இதுக்கு ஸ்டே கொடுத்து அவரை டிஸ்சார்ஜ் பண்ணது கரெக்டுன்னு ஜட்ஜ்மெண்ட் வருவதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. டைம் வேணால் கொஞ்சம் இழுக்கலாம். இப்போ அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு ஸ்டே வாங்கி வெக்கேஷனுக்கு வரைக்கும் தள்ளி போட்டு, இப்போ சுப்ரீம் கோர்ட் 6 மாதம் வெக்கேஷனுக்கு போவோம், அதுக்கு முன்னால் இந்த கேஸ் எடுக்க முடியலன்னா, ஸ்டே கிடைக்கலன்னா இவங்க போய் கோர்ட்டில் நின்னாகணும், அல்லது ஸ்டே கிடைக்குதுன்னா அதுக்கு பிறகு கொஞ்சம் நாள் இழுக்கலாம். அது எவ்வளோ நாள்ன்றது நமக்கு தெரியாது, சில மாதங்கள் சில ஆண்டுகள், அவங்க அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. காலதாமதப்படுத்தலாமே ஒழிய இந்த தீர்ப்பின் விளைவுகளை, அது தண்டனையாக இருக்கலாம், அக்யூட்டல் விடுதலையாகவும் இருக்கலாம், அதுக்குள்ளே நான் போகல. இந்த தீர்ப்பின் விளைவுகளை எதிர்கொள்ளுவதிலிருந்து ஐ பெரியசாமியோ நாளைக்கு மற்ற அமைச்சர்களோ தப்ப முடியாது. அதிகபட்சம் அவங்க டைலக்டரி டாக்டிக்ஸ் வாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போய் டைம் டிலே தான் பண்ணலாம், மற்றபடி இவங்க தப்பெல்லாம் முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. அப்படி அவர்கள் தப்பினால் இந்தியாவில் நீதி செத்துக்கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி இன்று தமிழ்நாட்டில் சராசரி தமிழ்நாட்டு குடிமகனுக்கு நம்பிக்கை ஒழுக்கீற்றாக தென்படுகிறார். அந்த அவரோட ஜட்ஜ்மெண்ட் வந்து ஐ பெரியசாமி, எஸ்பெஷலி தங்கதனரசு கேஸ்லையும் கேகேஎஸ்ஆர் கேஸ்லையும் பார்த்திங்கன்னா ரத்தம் கொதிக்கும். சட்டத்தை எப்படியெல்லாம் இவங்க வளைச்சாங்க, ஜெயலலிதாவை வாய்தாராணி என்று வாய்க்கிழிய பேசியவர்கள் தங்களுக்கு என்று வரும்பொழுது எந்த அளவுக்கு சட்டத்தை, சட்டத்தின் சந்து பொந்துகளில் பூந்து சட்டத்தை வளைத்தார்கள் என்பதும், எப்படி வந்து அரசு நிர்வாகம் இவர்கள் பதவிக்கு வந்த பிறகு அதற்கு துணை போனது என்பதும், சாமானிய மனிதரின் பார்வையிலிருந்து பார்த்தால் கூட அவனுடைய தார்மீக கோபத்தை அது கிளப்பக்கூடியது. ஆகவே இத்தகைய நீதிபதிகள், ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் போன்ற நீதிபதிகள் காலம் நமக்கு கொடுத்த அருட்கொடையாகவே நான் பார்க்கிறேன். உச்சநீதிமன்றத்திற்கு அவர்கள், சுப்ரீம் கோர்ட்டுக்கு கண்டிப்பாக ஐ பெரியசாமி அவர்கள் மேல்முறையீட்டுக்கு போவார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இந்த தீர்ப்பு, இதனுடைய அடுத்த நீட்சி இருக்கு இல்லையா, அதிலிருந்து அவர் தப்புவது என்பது கடினம். காலதாமதப்படுத்தலாம், காலதாமதம் என்பது அது சில மாதங்களாகவும் இருக்கலாம், சில ஆண்டுகளாகவும் இருக்கலாம், அதை நாம் மறுக்க முடியாது. உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மணி சார். நன்றி ராஜா.